விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமணி நேர்களுக்கு வணக்கம். வணக்கம். கேரளாவில் ராகுல் காந்திக்கு கடுமையான டஃப் கொடுக்கிற பினராயி விஜயன். கஞ்சா போதையில் தமிழகம் மீண்டும் மீண்டும் வன்முறைகள், வெடிக்கும் வன்முறை கண்டிக்கும் அண்ணாமலை. மீண்டும் கர்நாடகாவில் தேர்தல் பரப்புரையில களை கட்டுது அண்ணாமலையுடைய பிரச்சாரம். என் மகனோடு தேர்தல் பிரச்சாரம் செய்த ஒரு புகைப்படத்தை காட்டுங்கள், நான் 1 கோடி ரூபாய் தருகிறேன்னு சவால் விட்டு பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து ராஜஸ்தான்ல தேர்தல் நேரத்தில் பேசின ஒரு பேச்சு தீயா பரவிச்சு. ஆமாம், பெரிய சர்ச்சைகளை வந்து கிளப்பி விட்டுருக்கு. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை கேட்குறாங்க, தேர்தல் ஆணையம் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுது. அது என்ன பேசுறாரு தெரியுமா? இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும், முக்கியமா ஊடுருவல்காரர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கப்படும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2006 அதை பண்ண முயற்சி பண்ணாங்க, அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம்லாம் அதை மறுத்துருச்சு, அதனால பண்ண முடியல அப்படின்னு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மன்மோகன் சிங் பேசியிருக்காரு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில். ஆமாம், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த நேரத்தில் மாறி இருக்கு. இதற்கு வந்து ஒருத்தர் இப்போ கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. யாருங்க? அதாவது எழுச்சி தமிழர், புரட்சி தமிழர். எழுச்சி தமிழர் திரும்ப அவ்வளோனா புரட்சி தமிழருங்க. என்ன பேச்சுகளை வந்து தலைவர்கள் தவிர்க்கணும், மத துவேஷ கருத்துக்கள் நாட்டுக்கு நல்லதல்ல, அதனால இது தவிர்ப்பது நல்லது, மத நல்லிணக்கம் நமக்கு தேவை, இந்திய இறையாண்மைக்கு நல்லதல்ல, அதனால இது நல்லது, இது நல்லது இல்ல, இது நல்லது, இது நல்லது இல்ல, நல்லது நல்லது. கடைசியில என்ன சொல்லியிருக்காரு? தண்டிக்கணும்னு சொல்லியிருக்காரா, கண்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு? இதையெல்லாம் ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, கட்சி வாசலே வச்சு கேட்கறாங்க, என்ன சார் கண்டனமே இல்லாத ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. சரிங்க, நான் தான் இப்ப இருக்கேன்ல, நான் சொல்றேன் கண்டிக்கிறாள், ஒரு உருட்டு உருட்டு வரை கடுமையாக கண்டிக்கிறோம், நான் தான் இருக்கல கட்சி வாசல இருந்து சொல்றேன்லாம் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கடுமையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாப்புல. ஒரு வழியா ஒத்தனம் கொடுத்துட்டாங்க, கூடிய சீக்கிரம் அந்த வீக்கம் வத்திரும்னு நினைக்கிறேன். எப்படியோ பாஜக கண்டனம் கொடுத்துட்டாங்க அதிமுக அப்படிங்கிறது, தேர்தலுக்கு பிறகாவது திமுகவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல வந்து கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை ஏத்து பேசுவார் பேசுவார்னு எதிர்பார்த்து அது ஏமாற்றமா போயிடுச்சுன்னா. மாநில தலைவரை மட்டும் ஒதுங்கி போன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஏய் சின்ன பையப்பா நீ ஒதுங்கி போயிரு அப்படின்னு. கடைசி நேரத்துல ஒரு மிகப்பெரிய மோதல் தாண்டி இப்பதான் பேசியிருக்காரு, இதுக்கப்புறம் பேசுவாங்களான்னு தெரியல. ஆனா இந்த நேரத்துல வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து அங்க ஒரு கேள்வி வருது, என்னன்னா உங்களுடைய மகனை வந்து உங்களுடைய வாரிசா கொண்டு வரீங்க அப்படின்னு. யார்? நம்ம தென் சென்னை முன்னாள் மக்களவை உறுப்பினர், இப்போ கேண்டிடேட்டா நின்று போட்டிட்டு இருக்காரு. டஃப் காம்படிஷன் கொடுத்தாருங்க. ஆமா கண்டிப்பா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழிசை சவுந்தரராஜனா, தமிழச்சி தங்க பாண்டியனா அப்படின்னு வரும்போது இடையில ஜெயவர்தன் தான் இந்த மக்களுக்காக சென்னை பெருவெள்ளத்துல எல்லாம் களத்துல நின்று களமாடியவர் அப்படின்லாம் பேசினாங்க. அவரே கூட சொன்னாரு, ஒரு எக்ஸ்எம்பி ஒரு எக்ஸ் கவர்னர் ரெண்டு பேரையும் எடுத்து போட்டிட்டு இருக்காரு. இதுல என்னன்னா ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, 2014 என் பையனுக்கு சீட் கொடுத்தாங்க, அப்ப நானும் அவரும் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போனா ஒரு போட்டோ காட்டுங்க, நான் 1 கோடி ரூபாய் தர்றேன். அப்பவும் கூட சொன்னாங்க, அம்மாவே கூப்பிட்டு, ஏன் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிடையாது, அம்மாவே என் பையனை கூப்பிட்டு கொடுத்தது அப்படின்னு சொன்னாருங்க. இதுவே இந்த இடத்துல கராத்தே தியாகராஜனா அவர்கிட்ட கேட்டிருந்தா அவர் ஒரே வார்த்தை வச்சிருப்பாரு, என் பையனா கங்கார குட்டியா என் மடியிலே கிடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஸ்டாலினை வந்து பல முறை கங்கார குட்டின்னு சொன்னது யாருன்னா கராத்தே தியாகராஜன். நல்ல வேலை ஜெயக்குமார்ட்ட கேட்டீங்கன்றத விட அது நிறுத்திக்கலாம். சரி, ஏன் பிரச்சாரத்துக்கு போலியா மகனுக்கு? நான் போன்ற அவசியம் இல்லைங்க, என் மகன் வந்து நல்லா பண்றாரு, அவருக்கு அவருடைய திறமை அவர் புழைச்சிக்கிட்டு போறாரு. நான் வந்து என்ன சொல்லி என்ன, மகன் அந்த அளவுக்கு களத்துல தேர்ந்த அரசியல்வாதியா மாறிட்டார்னு அவங்க அப்பா சர்டிபிகேஷன் கொடுத்துட்டாரா? அப்படி இருக்கலாம், அப்படி சொல்றாரு. 2024 இந்த தேர்தலில் வந்து நான் எங்கேயாவது அவர் கூட பிரச்சாரத்துக்கு போன ஒரு போட்டோ காட்டுங்க. இப்போ எங்க போனாங்களா? இப்போ தேர்தலில் இப்போ பேட்டி கொடுக்குறாங்கல்ல, பக்கத்துலேயே தான் நிற்கிறார். மகனுக்கு பிரச்சாரம் பண்ணாமல் எங்கே எங்கே போனாங்க? அவர் வந்து மற்ற பொறுப்புகளை பார்க்க போயிட்டார், மற்ற இடங்களில் மற்ற இடங்கள்லாம் பார்க்க போயிட்டார். எங்க வட சென்னை வேட்பாளர் ராயபுரம் மனோ அவருடைய வேட்பு மனு தாக்கல் அப்போ பிரச்சனை நடந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, அப்போ கூட அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான், இல்லை ஜெயக்குமார் கூட இருந்தாருன்னு சொன்ன. ஏன் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறீங்க? அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையம் இந்த மக்களவை தேர்தலில் கடுமையாக சொதப்பிடுச்சு. ஆமாங்க, அது எல்லாரும் சொல்கிறாங்க, குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொன்னாங்க, நீங்க வெள்ளிக்கிழமை தேர்தலை வச்சிருக்கீங்க, எல்லாம் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. 1 லட்சம் ஓட்ட காணல அப்படின்னு சொல்லிட்டு வட சென்னை வேட்பாளர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் வேட்பாளர் அண்ணாமலை கூட சொன்னாங்க, மத்திய சென்னை வினோஜ் பி சொல்லு, வினோஜ் பி சொல்லாங்க 1 லட்சம் ஓட்ட காணலாங்க. அது நிறைய பிரச்சனைகள், குறிப்பா அந்த வாக்காளர் பட்டியல நிறைய பேருடைய பெயர் இல்ல, நிறைய பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு, இறந்தவர்கள் பெயர் இருக்கு, இருக்கிறவர்கள் பெயர் இல்ல. இல்ல, போன முறை ஓட்டு போட்டா இந்த முறை ஓட்டு போட முடியல அப்படின்னாங்க. அதனால
அதனால இந்த முறை வந்து கடுமையாக சொதப்பிடுச்சு அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி மேலே வைக்கிறாரு. அது நியாயமான விமர்சனம் அப்படின்ற அளவில் தான் பார்க்கப்படும். அதனால் அதாவது இதற்கு முன்பு இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த கோபால்சாமி அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்னன்னா அந்த செயலியை பயன்படுத்துவதன் மூலமாகவும் அதிகப்படியாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு வாக்குப்பதிவு ஆயிருக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு உங்களை மாதிரி ஊடகங்கள் அப்படின்னு நச்சரிக்கிறதுனாலே அந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் பொறுமையா இதை வந்து அந்த கவுண்டிங் அந்த ஓட்டு போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆபீசர் வந்து எழுதி கொடுக்கறத வச்சு நம்ம சொல்லிடுறோம். நிதானமா தான் கேளுங்க ஐயா. அதை விட்டுட்டு இப்படி அவசரப்பட்டு சொன்னதால மூன்று முறை கோபால்சாமி முன்னாள் தேர்தல் ஆணையர், அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிறைய தேர்தல் ஆணையர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ உள்ள தேர்தல் ஆணையர் ஏதாவது சொன்னாரா? என்னத்த சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த வெயில், அப்புறம் இந்த அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி தேர்தல் நடத்துறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு. இன்னும் கூட கூட்டம் கூட்டமா போய் ஓட்டு போட்டாங்களாங்க. ஒரு நடிகை போனா கூடவே ஒரு ரெண்டு மூணு பேர் போய் ஓட்டு போட்டாங்களா? ஒரு நடிகர் போனாச்சுன்னா அந்த ஓட்டர் ஐடி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு அசிஸ்டன்டும் கூடவே போனாங்களாங்க. நடிகர் ஓட்டு போட்டார், கூட போனவங்க ஓட்டு போடணும் இல்ல. ஆனா இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அந்த இடத்துல பார்க்கும் போது கொஞ்சம் நகைச்சுவையா தான் இருந்தது, அது உண்மையை நம்ம சொல்லி ஆகணும். சரி, அதனால இனி வந்து தேர்தல் ஆணையம் இது வரக்கூடிய கட்ட தேர்தல்கள் அடுத்த கட்ட தேர்தல்களை சரியா நடத்தணும் அப்படிங்கறது ஒரு நல்ல கோரிக்கையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு பக்கம் பிரகாஷ் ராஜிட்ட இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க சில பத்திரிகையாளர்கள். அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் வேற வேற இல்ல அப்படின்னு அவர் ஒரு கமாண்ட் எடுத்து விட்டுருக்காருங்க. ஆமா, அவருக்கு இவருக்கு இதான் வேலை, இவர் இதை மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு பிரகாஷ் ராஜ் அவர்களை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் பாத்தி மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கர்நாடகாவுக்கு போன இன்னொருத்தரை பத்தி நம்ம பேசி ஆகணும். நம்ம அடுத்த டேக்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அழகர் கோயிலை பத்தி ஏதாவது சொல்லிட்டு போங்க. அந்த இடம் தான், அந்த இடத்த நோக்கி தான் வர்றேன். அண்ணாமலை வேண்டாம், அழகரை சொல்லிட்டு விட. அண்ணாமலையாருக்கு வரணுமா? ஒண்ணுல அண்ணாமலையார்ல இருந்து அழகருக்கு வருவோம்னு நினைச்சேன். என்னன்னா அண்ணாமலையார் திருவண்ணாமலை செய்யவோ குழப்பமா இருக்கு. அண்ணாமலை அவர் அவருடைய எக்ஸ்பிள தளத்துல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா மதுரையில ஒரு இரவு நேரத்துல ஒருத்தர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு பைக்ல போயிட்டு இருக்கிறாரு. அவரை ஒரு நாலஞ்சு பசங்க கஞ்சா போதையில குடிச்சிட்டு இழுத்துட்டு தாக்கியிருக்கிறாங்க. மதுரையில கோலாகலமாக கள்ளழக திருவிழா வராரு வராரு அழகர் வராரு, எப்படி ஒரு கொண்டாட்டம் நடக்கூடிய நேரத்துல இப்படியாங்க நடக்குது? இதுவும் நடக்குது இல்ல, பச்சை பட்டு உடுத்தி கள்ளழகர் வந்து வைகையில் இறங்கும் நல்ல நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. பாத்துங்க, தண்ணியெல்லாம் பீச்சு அடிச்சு எவ்வளவு ஒரு கொண்டாட்டமா, ஒரு 10 லட்சம் பேருக்கிட்ட திறந்துருப்பாங்க. அந்த கொண்டாட்டத்துல அவங்க கஞ்சாவை இழுத்துருக்காங்க. இழுத்தோன்னா அவங்களுடைய கொண்டாட்டத்துக்கு ஒருத்தர் தூக்கி போட்டு அடிச்சு ஒரு 20 தையல் போடுற அளவுக்கு அந்த கொண்டாட்டம் எல்லை மீறி போயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க, அதுக்கப்புறமா அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தன் கத்தியை கொண்டு போய் குத்திருக்காங்க, அந்த க்ரௌடுக்குள்ளேயே இது பண்ணிருக்காங்க, அதுவும் போதையினாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் மதுரை சித்திர திருவிழாக்கெல்லாம் போனதில்லை, சொன்னதுக்கு அப்புறமா போகலாமா வேணாம்ன்ற அளவுக்கு பயமா இருக்கு. இல்ல, இதெல்லாம் இதெல்லாம் கண்காணிச்சிருப்பாங்களாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்துல ஒரு 1000 கணக்கான காவல்துறையினர் நின்றுருப்பாங்கல்ல. ஆமா, பந்தோபஸ்துக்கு காவல்துறையினர் இருப்பாங்க, ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இதையெல்லாம் மீறி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறப்போ இதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். தமிழக முதல்வர் எப்போது விழித்தெழுவார்? 4 முறை இந்த சம்பவம் நடந்துருச்சு. இந்த மாதிரி கஞ்சா போதையில் ஒரு முறை போலீஸ் தாக்கினது, 2 நாளைக்கு மட்டும் நடந்த சம்பவம் அதுவும் நடந்தது. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் வந்து எப்போ வந்து முதலமைச்சர் வந்து தடுக்க போறாரு? இந்த மாதிரி பல முறை ஸ்டாலின் அவர்கள் இதை நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். கஞ்சா ஒழிப்பு 2.0 அப்படிலாம் நிறைய போட்டு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எல்லாம் போட்ட பிறகும் இது போன்று நடைபெறுறது, அதாவது உயிரிழப்புகள் எல்லாம் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது கஞ்சா ஒழிப்பு 2.0 நீங்கள் போட்டீங்க, அவங்க திராவிடம் 2.0 கஞ்சாவை திரும்ப வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கிறது உண்மையாக அண்ணாமலையுடைய கண்டனம் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமேயான ஒரு கண்டனம் தாங்க, எல்லாரும் கொடுத்துருக்கிற ஒரு கண்டனமாக எடுத்துக்கலாங்க. தமிழ்நாட்டில் முதற்கட்ட வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சிச்சு. நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகத்தில் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. பார்த்தீங்களா பிரச்சாரம் எப்படி இருந்தது? கேரளா போனாரு, கர்நாடகா போறாரு, ஒரு ஸ்டேட்டா. அவர் கடலூர் மாவட்டத்தில் அவர் பரிட்சயமானவருங்க. போன அசம்பிளி எலெக்ஷன்ல கூட அவர் போன பல்வேறு மாவட்டங்கள்ல நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் அண்ணாமலைக்கு இருந்துச்சுங்க. ஆனால் ஆட்சி இழந்துட்டாங்க. ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, தேஜஸ்வி சூர்யா பெங்களூர் சவுத்தினுடைய எம்பி, ரொம்ப ஒரு இளம் எம்பி அப்படின்னு சொல்லப்படுறவரு. அவர் கூட பாஜக தேசிய இளைஞர் அணியினுடைய தலைவராக, ஆமா, பாரதிய யுவ மோர்ச்சா அப்படிங்கிற அந்த பிரிவினுடைய தலைவராக இருக்காரு. அதையெல்லாம் தாண்டி வந்து அவர் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுறது காரணம் என்ன அப்படின்னா, சௌமியா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர், கர்நாடகா போக்குவரத்து துறை அமைச்சருடைய பொண்ணு சௌமியா ரெட்டி அப்படிங்கிறவர் தான் அவங்கள எடுத்து போட்டி போடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே தேர்ந்த அரசியல்வாதிகள், ரெண்டு பேர்ல ஒருத்தர் வாரிசு அப்படிங்கிறப்போ ஒரு கொஞ்சம் போட்டி கடுமையா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. சௌமியா ரெட்டியை தோக்கடிச்சிட்டா தேஜஸ்வி சூர்யா நின்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு.
ஸோ கொஞ்சம் கடுமையான போட்டி தான். அதற்கு எதிராக அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. அப்போ பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இங்கெல்லாம் கர்நாடகாலாம் கண்ணை மூடிட்டு மக்கள் வந்து மோடி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இருக்காரு. கண்ணை திறந்து சின்ன தப்பாது போடுவாங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லாம் அப்படி போட மாட்டாங்க. ஆமா, ஏற்கனவே 100,000 வாக்குகள் காணாமல் போயிடுச்சு, கர்நாடகாவில் என்ன நிலைமை அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்கேயே செக் பண்ணாங்களா வாக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு? அப்போயும் முதல்ல பண்ணுங்க சார், ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் செக் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை, அது கண்காணித்து இருக்க வேண்டும் பாஜக அப்படிங்கிறது. ஆனால் ஒண்ணுங்க, தேஜஸ்வி சூர்யாவும் கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலைக்கு கடுமையான பிரச்சாரம் பண்ணாரு, தமிழ்நாட்டிலையும் அதிகமாக பிரச்சாரம் பண்ணாரு, அதுக்கு ஒரு நன்றி கடனா? ஆமா, அது போய் ஒரு மீட்டிங்லாம் போட்டு அதில் என்னமோ டிஎன் டைலாக்ஸ் மாதிரிலாம் கூட பேசினாங்க நிறைய பண்ண. ஆமா, இதெல்லாம் நடந்தது. தேஜஸ்வி சூர்யா போனை நோண்டிட்டு இருந்தது. ஆமாங்க, இவர் போக்குல பிரச்சாரம் பண்ணி தேஜஸ்விக்கு ஓட்டு போடுங்க போட்டு போடுங்கன்னா இவர் போனை நோண்டிட்டு இருக்காங்க. அது வேற நெட்டிசன்கள் கமாண்டா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. என்னதான் நோண்டிட்டு இருந்தாங்க மக்களை பார்க்கும் போது? அடுத்த பிளைட் புக் பண்றோம், நம்ம போய் மீண்டும் வர திறக்கலாம். ஏதாவது டெல்லியில இருந்து மெசேஜ் எதுவும் வந்திருக்குங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி என்ன, பார்லிமெண்ட்ல வந்து அடுத்து நம்ம என்ன வந்து அடுத்த உரையை பேசுறதுக்கு எழுதலாம் அப்படின்னு இப்ப எழுதாரு. தயாராயிட்டாரு தேஜஸ்வி, அவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு. பக்கத்துல இருக்க அண்ணாமலையாச்சு. ஆமா, அதனால அந்த தைரியம் இருக்கலாம், அந்த தைரியத்துல ஒருவேளை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே நாடாளுமன்றத்துக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்லாம் தாட் ப்ராசஸ் போயிட்டு இருந்திருக்கோங்க ரெண்டு பேருக்குமே. நடந்திருக்கும். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால், ஆமாங்க, இப்போ ஏன்னா முந்தானத்து வந்து செந்தில் பாலாஜி அந்த காவலை வந்து நீட்டிக்கணும்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க. நேற்று சொன்ன உடனே நம்ம அதை சொல்லியிருந்தோம், 34வது முறையாக சாதனை படைக்கும் விதமாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. அப்படி எப்போ வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மக்கள்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. கண்டா அவரை சொல்லுங்க, அவரை கையோட கூட்டி வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற இடம் தெரிந்த பிறகும் வர வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்க தாங்க செய்து. கரூர் மக்கள் அவரை பார்க்காம அந்த பட்டி மாடலை வந்து திரும்பவும் பார்க்காம ரொம்ப ஏதோ சொல்ல வரீங்க. அதெல்லாம் இல்லாமல் தேர்தலையே முடிச்சுட்டாங்க. ஆமாம், சரி டெல்லிக்கு வாங்க. டெல்லியில் என்ன நடக்குது? டெல்லியில் வந்துட்டு கெஜ்ரிவால் அவர்களுக்கும் கவிதா அவர்களுக்கும் மீண்டும் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஓ, அவங்களுக்கும் அப்போது பெயில் கொடுக்கல? இன்னும் பெயில் இப்போதைக்கு கொடுக்கல. ஒரு பக்கம் இடி வந்து கைது பண்ணாங்க கவிதா அவர்களை, அதற்கு பிறகு சிபிஐ கைது பண்ணாங்க, மாற்றி மாற்றி விசாரிக்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த லிக்கர் பாலிசி ஸ்கேம் அவர்களுடைய மனைவியே புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, இப்ப இந்த நீதிமன்ற காவல் நீட்டிச்சதுனால அடுத்த மே மாசம் வந்து நீங்க 14 நாள் கழிச்சு மே மாசம் நீங்க கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹியரிங் வந்து தள்ளி போட்டாங்க. அதே நேரத்துல இவங்க சைட்ல இருந்து அவர் நிறைய ஸ்வீட் கண்டென்ட்டாவே எடுத்துட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்களா? அதெல்லாம் உண்மையா? பிரதர், அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த திகார் ஜெயிலினுடைய தலைமை சிறை அதிகாரி அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய சிறையில நாங்க எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய சிறையில கிட்டத்தட்ட 900-1000 நீரிழிவு நோயாளிகள் டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இருக்காங்க. நாங்க அவங்களுக்கு இன்சுலின் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க உணவு வழங்குறதுல தாமதம் ஏற்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இப்ப வந்தது. அதுவும் உண்மை கிடையாது. ஒருத்தருடைய மருத்துவ பரிசோதனைக்காக சில நேரங்கள் கழித்து நாம அந்த உணவு நேரத்தின்படி மருத்துவருடைய ஆலோசனையின்படி பரிந்துரையின்படி நாங்க கொடுக்குறோம். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இது அரசியல் பூர்வமா விமர்சிக்கணும்னு நினைச்சா அதற்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஒரு சிறை அதிகாரி என்ன சொல்ல முடியும்? ப்ராப்பரா அந்த சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, ஒரு சிறை ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறை கைதியினுடைய உரிமைகள் அவருடைய எல்லா உரிமைகளும் மதிக்கப்படுது, அதெல்லாம் நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு விசாரணை கைதியா தானே இருக்கிறார். ஆமா, அதுவும் போக பாத்தீங்கன்னா அந்த அதிசி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஆம் ஆத்மியுடைய அமைச்சர், அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்கள் இதற்கு வந்து வாக்களித்து பதிலளிப்பார்கள், வாக்களித்து பதிலளிப்பார்கள். அப்படியே பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. இதையும் ஓட்டு வங்கியா மாத்த பாக்குறாங்க. பரிதாபங்களை அப்படியே ஓட்டு வங்கியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலையை பண்றாங்க போல. அதனால மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் பதிலளிப்பார்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு வழியா அப்படிதான் வந்து கெஜ்ரிவால் வெளியே வரணும்னு எதுவும் எழுதியிருக்க நம்ம தெரியல. ஸோ அப்படிதான் வருவார்னு நினைக்கிறேன். 9 முறை சம்மன்ஸுக்கு போகாதவரை கடைசி நேரத்தில் போட்டு தேர்தல் நேரத்தில் சம்மன் வந்தபோது மத்திய பிரதேசத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனவரை கடைசியில் மக்களவைத் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது, பிரச்சாரம் பண்ண விடாமல் ஆக்கிட்டாங்க. சரி, இன்சுலினாவது ஓட்டா மாறுதா அப்படின்னு பார்க்க வேண்டிய நிலைமையாக மாறிப்போச்சு. அந்த ஓட்டுகள் கெஜ்ரிவாலுக்கு ஒரு மருந்தாக அமைதான்னு நம்ம பார்க்க வேண்டியது. சமீபத்தில் ஒரு பெரிய பேச்சு தேர்தல் நேரத்தில் சிஏஏ பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்திவிடும், அதனால் பெரிய பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பினராயி விஜயன் கேரள முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சிஏஏ சட்டம் ரத்து செய்யப்படுங்கிற வார்த்தையே இல்லை அப்படின்னு காங்கிரஸ் மேலே ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. அதுக்கு ஒரு வார்த்தையோட பயன்படுத்த கிரிமினல் சைலன்ஸ் ஆன் சிஏஏ
சிஏ பத்தி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு கள்ள மௌனம் காக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. முக்கியமான விஷயம் ஆனா எழுத்துப்பூர்வமா இல்லாமல் நம்ம பழைய நிதியமைச்சர் இருக்காரு இல்லையா, ப. சிதம்பரம், நம்ம கார்த்திக் சிதம்பரத்துக்கு அப்பா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடன் முதல் கூட்டத்தொடர்லேயே சிஏஏ சட்டம் ரத்து செய்யப்படும் அப்படி வாய்மொழியா ஒரு இதை சொல்லிட்டாரு. அறிக்கையில இல்லைன்னா என்ன, நான் சொல்றேங்க அப்படிங்கிறாரு. இந்த நியாய பத்ரா அப்படின்னு ஒண்ணு விட்டுருந்தீங்க, இந்த பத்ரால சேர்த்துட வேண்டியதுன்னு. ஆமா, பத்ரால ஏன் அவங்க சேர்க்கலன்னா, இந்த நிறைய அதாவது இந்த சிஏஏ சட்டத்தை வந்து ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி டெல்லியிலேயே வந்து போராட்டம் பண்ணிட்டாங்க. ஓ சரி, அது வேற இவங்களுக்கு சிக்கலா இருக்கு. அந்த போராட்டம் பண்ணதுனால நம்ம எப்படியும் நியாய பத்திரம் சேர்த்தோம்னா இன்னும் போராட்டம் பண்ண ஆள் வந்துடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கி வச்சுட்டாப்ல. அப்போ ப. சிதம்பரம் நைஸா காதுல வந்து சொல்லிட்டு போயிருப்பாரோ, அதையும் நாங்க ரத்து பண்ணுவோங்க, சத்தமா யார்த்தையும் சொல்லிடாதீங்க, அது வட இந்தியால போய் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. சொல்லிருப்பாரு போல, சவுத்துல மட்டும் அதை சொல்லிக்கங்க, நார்த்துக்கு போயிடாதீங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. இப்ப நார்த்ல இருந்து ஒருத்தர் சவுத்துக்கு வந்திருக்காப்ல, அமித்ஷா, பாஜகவினுடைய தேர்தல் என்ன சொல்றது, தேர்தல் வியூகமைப்பாளர் எல்லாருமே அவர் தாங்க, சாணக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து கேரளால பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சிஏஏ சட்டத்தை வந்து இவங்க ரத்து பண்ணுவோம்னு சொல்றாங்க, இது ஒரு சமரச அரசியல். 1960 இருந்து காங்கிரஸ் வந்து ஒரு சமரச அரசியல் தன்னுடைய ஆயுதமாகவே வச்சிருக்கு, நாட்டுக்கு நல்லது எதுன்றத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே பினராயி விஜயன் போட்டு தாக்குறாரு, காங்கிரஸும் பாஜகவும் அதிகார போட்டியை உள்ளவங்க, ரெண்டு பேருக்கும் எந்த சித்தாந்த வேறுபாடும் கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் விளாசு விளாசுன்னு விளாசுறாரு. இதுக்கெல்லாம் அமித்ஷா வேறையா? ஆமா, காங்கிரஸ்காரங்க மட்டும் சும்மாவா? அதாவது பாஜக காரங்களை விட இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க தான் எங்களுடைய நேரு போன்ற காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா விமர்சிச்சவங்க அப்படின்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதுக்கிடையில ஒரே ஒரு தொகுதி வயநாட்டுல போட்டிடுறாரு நம்ம ராகுல் காந்தி. அங்க ஆனி ராஜா என்ன பண்றாங்கன்னா, 5 ஆண்டுகளா இவர் இந்த தொகுதிக்கு எந்த வளர்ச்சி பணிகளும் செய்யவில்லை, இந்த தொகுதி அப்படிங்கிற ரொம்ப பின்னோக்கி சென்று விட்டது அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க, பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில் அந்த மத்திய பிரதேச முதலமைச்சர் சொன்ன மாதிரி இவர் கடல்ல தான் போய் ஏதாவது தொகுதி இருந்தால் தேடி அங்கே எம்பி ஆகணும் போல. பிரதர் இன்னொன்று கூட சொன்னாருங்க பினராயி விஜயன், எங்கள் கட்சியை சார்ந்தவர்களை எல்லாம் மிசாவில் உள்ள வைத்தது யார் தெரியுமா? உங்கள் பாட்டி. அதெல்லாம் பேசாதீங்க, வேணாம் வேணாம். பாட்டி கதையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கடற்கரையில் வந்து மன்னிப்புலாம் கேட்டாங்க தெரியுமா உங்களுக்கு, இதுவரை நடந்துச்சா? அதுக்கு பிறகு வந்து ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் நடந்தது, அதுக்கு பிறகு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு விபி சிங் போய் மன்னிப்பு கேட்டார். ராகுல் காந்தி ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்னு தாண்டி காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி ஜெயிப்பாராங்கிறத பொறுத்து இருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.